ஆட்சியமைக்க பாஜக சதி நடவடிக்கையில் இறங்கியிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள திருமாவளவன், புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்கும் முன்பாகவே நியமன எம்எல்ஏக்களை பாஜக நியமித்திருப்பதாகவும், இந்த அபட்டமான ஜனநாயக படுகொலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவை சேர்ந்த மூன்று பேர் அவசரமாக நியமன உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் பாஜகவின் எண்ணிக்கை 9 உயர்த்தப்பட்டிருப்பது என்றும் குறிப்பிட்டிருக்கும் திருமாவளவன், முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ரங்கசாமி கொரோனாவால் சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கொல்லைப்புறமாக ஆட்சியை பிடிப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் பாஜக மேற்கொண்டு வருவதாக சாடியுள்ளார். புதுச்சேரியில் 6 இடங்களை கைப்பற்றியிருக்கும் திமுக உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணிக்குள் குழப்பம் இல்லை என பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட 3 நியமன எம்எல்ஏக்களும் சுவாமிநாதனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சுவாமிநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி குணமடைந்து வந்த பின்னரே துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என தெரிவித்தார். பல்வேறு யூகங்கள் பல்வேறு சந்தேகங்களுக்கு இடமில்லாமல் இந்த அரசாங்கம் 5 மிகப்பெரிய வெற்றிகரமான மக்களுடைய அத்தனை திட்டங்களையும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாங்கமாக என்டிஏ அரசாங்கம் வந்து கண்டிப்பாக அமையும். துபாயிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்குள் ஆரஞ்சு பொடி டப்பாவில் வந்த 1,20,00,000 ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோ எடையுள்ள சின்னஞ்சிறு தங்கக்கட்டிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சென்னையில் உள்ள முகவரிக்கு பார்சல் அனுப்பியது யார்? டேங்க் ஆரஞ்சு பொடி டப்பாவில் பதுக்கப்பட்டுள்ள சின்னஞ்சிறு தங்கக்கட்டிகளை பிரித்தெடுக்கின்றனர் சென்னை விமான நிலையத்தின் சுங்கத்துறை அதிகாரிகள். துபாயிலிருந்து சென்னைக்கு பார்சல் அனுப்பியவர்கள் யார்? 2.5 கிலோ தங்கக்கட்டிகள் யாருக்காக அனுப்பப்பட்டன? வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு நூதனமான முறைகளில் தங்கம் கடத்தப்பட்டு வருவதால் வெளிநாட்டு அஞ்சல்கள் அலுவலகத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் சில நாட்களுக்கு முன்பு துபாயிலிருந்து சென்னை முகவரிக்கு ஒரு பார்சல் வந்துள்ளது. சோதனைக்காக அதிகாரிகள் அதை பிரித்து பார்த்தபோது 4 டேங்க் ஆரஞ்சு பொடி டப்பாக்கள் இருந்தன. வழக்கத்தை விட அவை அதிக கனமாக இருக்கவே அதிகாரிகள் அவற்றின் சீலிங் கவரை உடைத்து பார்த்தனர். டப்பாக்களின் உள்ளே ஆரஞ்சு பொடி இருந்தது. சல்லடையில் அந்த பொடியை குட்டி சலித்த போது பொடிக்குள் இருந்து சின்னஞ்சிறு தங்கக்கட்டிகள் விழுந்தன. இப்படி பிரிக்கப்பட்ட சின்னஞ்சிறு தங்கக்கட்டிகள் மட்டும் 2.5 கிலோ தங்கக்கட்டிகள் இடையுள்ளதாக இருந்தன. அவற்றின் மதிப்பு 1,20,00,000 ரூபாய் என்கின்றனர் அதிகாரிகள். பார்சல் வந்த சென்னை முகவரிக்கு அதிகாரிகள் நேரில் சென்று விசாரித்த போது அந்த முகவரியில் வசிப்பவர்களுக்கும் பார்சலுக்கும் தொடர்பில்லை என்பதும், முகவரி வேண்டுமென்றே தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சென்னை விமான நிலையத்தில் உள்ள வெளிநாட்டு அஞ்சல் பிரிவில் பணியாற்றக்கூடிய சிலரிடம் அதிகாரிகள் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தோழமை கட்சி என்பதை கடந்து கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இணைந்து செயல்பட வேண்டும் என்று எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா 2வது அலையிலிருந்து மக்களை பாதுகாப்பதே அரசின் முதன்மையான பணியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். 16வது சட்டப்பேரவையில் உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுள்ளவர்கள் தேர்தல் களத்தில் வெவ்வேறு கூட்டணிகளில் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக களம் கொண்டிருந்தாலும் மக்கள் நலன் காப்பதில் கட்சி பாகுபாடின்றி பணியாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிகளுக்கு சென்று பொதுமக்களுக்கு உதவிகளை செய்வதுடன் அரசின் முயற்சிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் தொய்வு இருந்தாலோ, படுக்கை வசதி, ஆக்ஸிஜன், மருந்து தேவை ஆகியவற்றில் நெருக்கடி இருந்தாலோ அரசின் கவனத்திற்கு உடனடியாக கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு விரைந்து திரும்ப ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, தோழமை கட்சிகள் என்பதை கடந்து மக்களின் பிரதிநிதிகளாக பணியாற்றுவோம் என்றும் மு.க. ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு நடத்தினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதியிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, இந்த ஆய்வுக்கு பிறகு என்ன நடந்தது, எதன் அடிப்படையில் இங்கு ஆய்வு நடந்துட்டு இருக்கு? இப்போ அதாவது பொன்னேரி பேரூராட்சி சிவன் கோயில் அருகே உள்ள மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில், அந்த பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயின்று வந்த அதிகி முத்தரசி என்ற 8 வயது மாணவி நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கினை கடந்த 2019 தொடர்ந்திருந்தார். அதே போன்று அப்பொழுது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு பள்ளியை சீரமைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக உறுதியளித்திருந்தது. நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை நீதிமன்றம் அறிவித்திருந்தும் முறையாக செய்யாததால் மாணவி மீண்டும் இது குறித்து முறையிட்டார். அப்பொழுதே நீதியரசர்கள் இதனை உரிய முறையில் விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் கிடப்பில் போடப்பட்ட இந்த பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்ட அதிகாரிகளிடம் மாணவி தரப்பு, அதிக முத்தரசி தரப்பு வலியுறுத்தி வந்த நிலையிலும் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்காததால் தற்போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தனது கடிதம் வாயிலாக தனது தந்தை ஆய பாஸ்கரன் மூலமாக கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த கடிதத்தின் பேரில் நடவடிக்கை எடுப்பதாக கடிதத்தை படித்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டதை அடுத்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு செய்துள்ளார். உரிய முறையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். தற்போது செய்தியாளர்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். ஆசிஷ், நிச்சயமாக தற்போது செய்தியாளர் சந்திப்பு என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆக்கிரப்புகளை அகற்றுமாறு தொடர்ந்து நீதிமன்றத்தை நாடிய பள்ளிச்சிறுமியின் கடிதம் என்பது தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதல்வராக பொறுப்பேற்றக்கூடிய மு க ஸ்டாலினுடைய கைக்கும் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது அந்த பள்ளியில் ஆய்வு நடத்தப்படுகிறது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த இடத்தில் ஆய்வு செய்து தற்போது அங்கிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். தொடர்பான காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் பார்த்தசாரதி தர கேட்டோம். தொடர்வது விரைவு செய்திகள். முழு ஊரடங்கில் சரக்கு வாகனங்களை பராமரிக்கும் பணிமனைகளை திறக்க வேண்டும் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சருக்கு எழுதப்பட்டுள்ள கடிதத்தில் தமிழகத்தில் சுமார் 25% சரக்கு வாகனங்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்த வாகனங்களை சரிபார்க்கும் பணிமனைகளை திறக்க காவல்துறை அனுமதி அளிப்பதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்களின் பராமரிப்பு பணிகளை நிறுத்தினால் அத்தியாவசிய பொது சரக்கு சேவை பெருமளவில் பாதிக்கப்படும் என்றும் இதனால் பராமரிப்பு பணிமனைகளை திறந்து பணியாளர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் லாரி உரிமையாளர் சம்மேளனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இளம் மல்யுத்த வீரர் கொலை வழக்கில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற சுஷில்குமார் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். டெல்லி மாடல் டவுன் பகுதியில் உள்ள வீட்டை காலி செய்வதில் சுஷில்குமார் மற்றும் சாகர் ராணாவிற்கு இடையே பிரச்சனை இருந்துள்ளது. இது தொடர்பாக இருதரப்பும் கைகலப்பில் இறங்கியது. இதில் பலத்த காயமடைந்த சாகர் ராணா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். டெல்லி போலீசில் அவர் கொடுத்த வாக்குமூலத்தில் சுஷில் மற்றும் அவரது நண்பர்கள் தன்னை கடத்தி தாக்கியதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சாகர் ராணா உயிரிழந்தார். இதனையடுத்து சுஷில்குமார் மீது கடத்தல், கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் தலைமறைவாக உள்ள சூழ்நிலையில் தேடப்படும் குற்றவாளியாக சுஷில்குமாரை டெல்லி போலீஸ் அறிவித்துள்ளது. மதுரை ஆவினில் பால் உபப்பொருட்கள் விற்பனையில் முறைகேடு செய்த புகாரில் 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுரை ஆவினில் முறைகேடுகள் நடப்பதாக ஆவின் நிர்வாக இயக்குநருக்கு புகார்கள் கிடைத்துள்ளன. முதற்கட்ட விசாரணையில் அதற்கான முகாந்திரம் இருப்பது தெரியவந்ததை அடுத்து சென்னை ஆவின் துணை பதிவாளர் தலைமையிலான அலுவலர்கள் குழுவினர் கடந்த 10 நாட்களாக தணிக்கையில் ஈடுபட்டார்கள். அதில் 13.71 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உதவி பொது மேலாளர்கள் கிருஷ்ணன், சேகர், மேலாளர் மணிகண்டன் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு தயாரிக்க நெய் அனுப்பியது, வெளிச்சந்தையில் நெய், வெண்ணெய் போன்ற பால் உபப்பொருட்களை விற்பனை செய்தது உள்ளிட்டவற்றில் முறைகேடு நடந்ததாக தெரியவந்திருக்கிறது. சென்னை அருகே தனியார் மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கையை வைத்து அதிக அளவில் பேரம் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூந்தமல்லியைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட நிலையில் நசரத் பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையை உறவினர்கள் அணுகியுள்ளனர். அப்போது நாள் ஒன்றிற்கு 30,000 ரூபாய் வீதம், 5 நாட்களுக்கு 150,000 ரூபாயும், படுக்கை விரிப்பு மற்றும் தலையணைக்காக 10,000 ரூபாயும் சேர்த்து 160,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என்று மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். பணத்தை எடுத்து வந்தால் அனுமதிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் பணத்தை எடுத்து வருவதற்குள் வேறு ஒரு நபரை அனுமதித்துள்ளனர். இதனால் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் மருத்துவமனையில் ஆக்சிஜன் படுக்கை என்ற பெயரில் நூதன பேரம் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
அமெரிக்காவில் 12 முதல் 15 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கும் ஃபைசர் தடுப்பூசியை செலுத்த அந்நாட்டின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. கொரோனா தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடான அமெரிக்காவில் தற்போது 16 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கனடாவை தொடர்ந்து அமெரிக்காவும் 12 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் ஃபைசர் கொரோனா தடுப்பூசியை செலுத்த அனுமதி அளித்துள்ளது. இதைத் தொடர்ந்து விரைவிலேயே சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு 110 கோடி ரூபாய் நிதியுதவியை ட்விட்டர் நிறுவனம் வழங்கியிருக்கிறது. இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜாக் பேட்ரிக் டோர்சி கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்ளும் 3 அமைப்புகளுக்கு நிதியுதவியை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதன்படி கேர் என்ற அமைப்புக்கு 73 கோடி ரூபாயும் எய்ட் இண்டியா சேவா இன்டர்நேஷனல் அமைப்புகளுக்கு தலா 18 கோடியே 50 லட்சம் ரூபாயும் வழங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் ஆக்ஸிஜன் கான்சன்ட்ரேட்டர்கள் வென்டிலேட்டர்கள் போன்றவை வாங்கப்படும் என்றும் ஜாக் பேட்ரிக் தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட பிற மாநிலங்களுக்கு தொடர்ந்து ஆக்ஸிஜன் வழங்குவது இனி சாத்தியமில்லை என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதில் கேரளாவில் தற்போது 400,000 பேர் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வரும் 15ஆம் தேதிக்குள் அந்த எண்ணிக்கை 600,000 அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தேவை அதிகரிக்கும் என்பதால் கேரளாவில் உற்பத்தியாகும் 219 மெட்ரிக் டன் மருத்துவ ஆக்ஸிஜனையும் தங்களுக்கே ஒதுக்க வேண்டும் என பிரதமருக்கு வலியுறுத்தியிருக்கிறார். தற்போதைய சூழலில் நாள் 1க்கு 40 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜனை தமிழகத்திற்கு கேரளா வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. மற்ற செய்திகள் இடைவேளைக்கு பிறகு.